சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்மளோட முப்படை சார்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறோம். அதோடைய பர்ச்சேஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 டெஸ்ட் இருக்குது. இந்த ஒன் வீக்ல, ஓகே, இந்த ஒன் வீக்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ அந்த 15 டெஸ்ட் பிளஸ் 4 ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. இந்த டெஸ்ட்டை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நாள்லையும் நம்மளால சாதிக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்க அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிக்கோங்க. எல்லாருமே நேற்று எபிசோடு பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. நானுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல தான் நைட்டு போயிட்டு நம்மளுடைய ப்ரீமியர் வீடியோவில் பார்க்கும்போது ஒயின் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரக் ஆனது தான், ஓகேவா. எல்லாருக்குமே அந்த 9th கொஸ்டினுக்கு அப்புறம் அந்த 9th கொஸ்டின் எழுதிருக்கும் போதே ஆன்சர் சொல்லிட்டேன். அது பாதியிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, ஓகேவா. மணிக்கவும் இது பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் க்ளிச்சஸ், ஓகேவா. அது சம்திங் அது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம் காரணமாக அது செக் பண்ண போட்டதுனால நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அதனால அந்த எபிசோடை திருப்பி ஃபுல்லாக எடுக்கல. 9th வரைக்கும் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம், ஓகேங்களா. இப்போ 9th அப்புறம் 10th கொஸ்டின்லேருந்து திருப்பி அதே பாட்டு தான், ஓகே. அதே எபிசோடு தான் திருப்பி நம்ம வந்து எடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அப்போ 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஓகே, பார்த்துருந்தேன், ஓகேங்களா. பார்த்துருக்கீங்கன்னா அந்த உலகம் மண் தினம் கேட்டிருந்தேன், அந்த மண் தினத்துக்கு அருமையாக எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஓகேங்களா. எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாமல் இருந்திருக்கு, எல்லாரே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, ஓகே. எனிவே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஓகே. 10th கொஸ்டின், ஓகேவா. 9th கொஸ்டின் இது பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் உயர் நீதிமன்றம் அமைந்துள்ள இடங்கள் அப்படி பார்த்துருந்தோம். எது, சென்னையும் மதுரையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அதனால என்ன சொல்றது, சென்னை நமக்கு தெரிய இருக்குது, ஆனால் கோயம்புத்தூர்ல இல்லை. இங்கே மதுரையில இருக்குது, ஆனால் திருச்சியில இல்லை. அப்படிதான் எலிமினேட் பண்ணும்போது என்னது, சென்னை மதுரையில ஆன்சர், ஆன்சர் டி 9th, ஓகே. 10th கொஸ்டின் பார்க்கலாமா, ஓகே. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார் அப்படிங்க கேட்கலாம், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடியது ஒரு யூனிவர்சிட்டி. நீங்கள் எல்லாருமே மேபி டிகிரி படிச்சவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம். மனநிலை யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், பாரதியார் யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, எத்தனையோ யூனிவர்சிட்டி இருக்குது. பாதி பேர் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குதா. அதே மாதிரி எல்லா யூனிவர்சிட்டியும் அதுக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னு காலேஜஸ் இருக்கும், ஓகே. அப்போ அந்த யூனிவர்சிட்டிக்குன்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மன், ஓகே. துணை வேந்தர் இருப்பார், அது அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனியாக இருப்பார். ஆனால் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் வைஸ் சான்சலர். அவர் வைஸ் சேர்மன் கிடையாது, வைஸ் சான்சலர் இருப்பாரு. இப்போ எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர் சான்சலர் இருப்பாரு, அவர் ஒரே ஒரு நபர் தான். ஒவ்வொரு மாநிலத்துடைய பல்கலைக்கழகத்துக்கும் ஒருத்தர் வேந்தர், அவர் தான் மாநிலம்னா யாரு, ஆளுநர். அவர் தான் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ என்ன அர்த்தம், எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அவர் தான் ஹெட், ஓகேங்களா. எல்லா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் யார் தான் நியமிப்பா, ஆளுநர் தான் நியமிப்பாங்க. அதனால தான் நிறைய யூனிவர்சிட்டியில அந்த கிராஜுவேஷன் கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் பேர் போயிருப்பா, ஆளுநர் போயிருப்பார். ஒரு சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு தான் பார்த்துருப்பீங்க டிவியில கூட, ஓகேங்களா. அப்போ எதுக்கு 10th கேன்சர், ஆளுநர், ஓகே. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் பேருந்து கட்டுமான தொழில் நகரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பேருந்து கட்டுமான தொழில் நகரம், ஓகே. அப்போ தமிழகத்துல ஒவ்வொரு இடங்களையும் ஒரு சில இண்டஸ்ட்ரி வந்து ஃபேமஸா இருக்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், சவுத் சைடு போனீங்கன்னா தூத்துக்குடி, தூத்துக்குடி எடுத்துக்கிட்டோம்னா கெமிக்கல், ஓகே, வேதியியல் பொருட்கள் தயார் பண்றதுல கொஞ்சம் ஃபேமஸ், உப்பு தயார் பண்றதுலேயும் ஃபேமஸ், ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டீங்கன்னா சிவகாசி, சிவகாசினா ஊருக்கே தெரியும். சிவகாசினா என்ன, பட்டாசு, பட்டாசு மட்டும் கிடையாது, அதுதான் தெரியுது. பட்டாசும் இருக்குது, அச்சுப்பதிப்பகம் அது இருக்குது, அது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் அங்கே ஃபேமஸ், ஓகே. அப்படி அப்படியே மேலே மேலே வந்துட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஊருக்கே தெரியும், முட்டைக்கும் ஃபேமஸ், கல்விக்கும் அதிகமாக ஃபேமஸ் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு தொழில்நகரமாக இருக்குது. திருப்பூர் ஆயத்த ஆடைகள் தயார் பண்ணுறதுக்கு ஃபேமஸ், அதாவது ட்ரெஸ், நம்ம போடுற ட்ரெஸ்க்கெல்லாம். அதே மாதிரி பேருந்து கட்டுமான தொழில் தமிழகத்தில் எந்த ஊரில் ஃபேமஸ் அப்படின்னா நாமக்கல் இல்லை, ஓகேவா. வேலூர் கண்டிப்பாக இல்லை, ஓகே. திருநெல்வேலி கண்டிப்பாக இல்லை. பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் கரூர், ஓகே. கரூர் தான் பேருந்து கட்டுமானத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்பாக இருக்காங்க, ஓகேங்களா. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பகுதியிலிருந்து நம்ம ஊருக்கு வந்து பேருந்து கட்டுமானம் செய்கிற அளவுக்கு கரூரில் வந்து நிறைய அந்த பஸ்ஸோடைய பாடி பில்டிங் நம்ம ஃபேமஸ், ஓகேவா, அந்த ஊர். அடுத்த ஊர், தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க, ஓகே. தொழில் முனைவோர், ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை நம்ம எங்க படிச்சிருக்கோம், எக்கனாமிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 பார்த்துருப்போம், ஓகே. முதன்மை உற்பத்தி காரணிகள், இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் சொல்லிட்டு 2 பார்த்துருப்போம். முதன்மை உற்பத்தி காரணிகள் எதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, முதன்மை உற்பத்தி காரணிகள் நிலம், அடுத்து பார்த்தீங்கன்னா உழைப்பு, இது ரெண்டும் முதன்மை உற்பத்தி காரணிகள். இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் ஒன்று இந்த தொழில் முனைவோர், இன்னொன்று முதலீடு, அதுதான் சொல்கிறேன், ஓகே. அப்போ இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள், ரெண்டாவது யாரு, தொழில் முனைவோர். அப்போ இந்த தொழில் முனைவோரை வேற என்ன சொல்லி அழைக்கிறாங்க, நான் கிளாஸ்ல இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா.
அவரை பரிமாற்றம் செய்பவரா? கிடையாது. ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை விற்பாரு, அதுக்காக பரிமாற்றம் செய்பவரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முதலீட்டாளரா? மேபி இருக்கலாம், ஆனா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அப்ப அதுவும் கிடையாது. சமுதாயத்தில் மாற்றம் காணும் முகவர், இது ஓப்பனா உங்களோட செவன்த் புக்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். சி ஆன்சர், சமுதாயத்தில் மாற்றம் காணும் முகவர். இவ ஆக்சுவலி இதான் உண்மையும் கூட. ஒரு கடைக்காரன் தான் நம்ம எதை சாப்பிடணும், எந்த ட்ரெஸ்ஸை போடணும், அந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்றது. உண்மைதானே? இல்லையா? நிறைய படங்களை கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு வியாபாரி சொல்லுவாங்க, நாங்க கடைக்காரன் சொல்றோம், தொழில் முனைவோம். ஓகே, நெக்ஸ்ட். வருமான வரி என்பது டேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வருமான வரி என்பது கேட்கக்கூடிய ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனோட பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. வருமான வரினா என்ன? அதை புரிஞ்சுக்கோங்க. வருமான வரினா நான் எவ்வளவு சம்பாதிக்கிறனோ அந்த சம்பாத்தியத்துக்கு நான் டாக்ஸ் பே பண்றேன், அதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா வருமான வரி அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்ப நான் பாத்துக்கிட்டீங்கன்னா மாதத்திற்கு ஒரு 40,000 ரூபாய், உண்மை கிடையாது, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேவா? மாதத்திற்கு ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்போ அந்த மாத சம்பளத்தை நான் இன்ட்டு 12,000 போடணும். ஓகே, வருஷத்துக்கு போடணும். அப்போ 4 × 12 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 எஸ் 4,80,000 ரூபாய் நான் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறேன். ஓகே, அப்போ இந்த 480,000 ரூபாய்க்கு நான் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில பர்சன்டேஜ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜை நான் டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்றதுதான் என்னது? வருமானவர். நான் வச்சுருக்கோம் முக்கியமான வார்த்தை, நான் டைரக்டா. ஓகே, இங்க எங்கேயுமே எனக்கு இடையில நான் யார்த்தையும் கொடுத்து கூட பே பண்ணல, நான் என்னோட கையில இருந்தே போகுது. ஓகே, அதுதான் என்னது? வருமானவரி சொல்றாங்க. அப்போ நேரா கவர்மெண்ட்டுக்கு போகுதா? என்ன வரி? நேர்முகவரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மறைமுகவரி என்ன சார்? மறைஞ்சிருந்து போகுமா? ஒண்ணுமே கிடையாது. அந்த வரியை நான் தான் பே பண்ணுவேன், ஆனா எனக்கே தெரியாம நான் பே பண்ணுவேன். எப்படி சார்? அப்படின்னா இந்த சட்டை வாங்கியிருக்கப்பா, சட்டை 1,000 ரூபா கொடுத்து சட்டை வாங்குறேன், ஆனா இந்த சட்டைக்கு நான் 200 ரூபா வரி பே பண்ணியிருக்கேன். ஆனா நான் கவர்மெண்ட்டுக்கு நான் நேராக பே பண்ணனா? கிடையாது. இந்த சட்டைக்கு நான் 1,000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஓகேவா? அந்த 1,000 ரூபாயில 800 ரூபா சட்டையோட விலை 200 ரூபா வரியா கொடுத்துருக்கு, வரியா வந்து கடைக்காரன் வாங்கிட்டான். அப்ப கடைக்காரன் கொடுத்துட்டேன், கடைக்காரன் சட்டையோட கம்பெனியில கொடுப்பான், கம்பெனிக்காரன் யார்ட்ட பே பண்ணிடுவான்? கவர்மெண்ட்டை பே பண்ணிடுவான். அப்ப இதுக்கு பேர் தான் மறைமுக வரி. ஓகே, அப்போ கவர்மெண்ட் கம்பெனிக்காரங்க மேல போட்ட வரிய கம்பெனிக்காரன் கடைக்காரன் மாத்திரம், கடைக்காரன் இருந்து யார்ட்ட வருது? கன்சியூமர் நுகர்வோர் நம்ம மேல வருது, நம்ம தான் பே பண்றோம். புரியுதா? இதுக்கு பேர் தான் மறைமுக வரி. இது மாதிரி நிறைய வரி சொல்லலாம். அப்போ இந்த நேர்முக வரிக்கு எதாவது எடுத்துக்காட்டு சார். வருமான வரி எடுத்துக்காட்டு. உங்க வீட்டுக்காக நீங்க வாங்கின பெரிய அபார்ட்மெண்ட்டுக்காக நீங்க என்ன கட்டுறீங்க? சொத்து வரி கட்டுறீங்களா? எனக்கு கூட ஒரு 5 வருஷம் முன்னாடி கூட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போனது. ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா திருமண மண்டலத்திற்கு சொத்து வரி கட்டல சொன்னா, அப்போ சொத்து வரி அதுவும் டைரக்டா பே பண்றோம். சொத்து வரி, வருமான வரி, இதெல்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸ், அதாவது நேர்முக வரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மறைமுக வரி எக்ஸாம்பிள், சட்ட விலை என்ன போய் என்ன வரி பே பண்ணோம்? ஜிஎஸ்டி போய் பண்றோமா? ஜிஎஸ்டி மறைமுக வரி. ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் போடுறோமா? பெட்ரோல் என்ன வரி, என்ன வரி தான் இருக்குது? கலால் வரி, சுங்க வரி, உற்பத்தி வரி இருக்குதா? இந்த வரிக்கு எல்லாம் நம்ம என்ன பே பண்றோம்? மறைமுக வரி தான் பே பண்றோம். பெட்ரோல் இருந்தா கொடுக்குறோம், அவன் தான் பே பண்றோம். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் மறைமுக வரி. இப்போ இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன். இந்த வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண முடியும். தெளிவா மென்ஷன் பண்ணணும், வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? குழு உடனே கொடுத்துருந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் இருக்கும் போது அறிமுகப்படுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட், பணம் எதையெல்லாம் செய்கிறதோ, அதான் பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்றோம். இந்த கூற்றை சொன்னது யார் நினைச்சுக்கோங்க? பணம் எது எவையெல்லாம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்ற இந்த கூற்று சொன்னது யார் அதுதான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கூற்று என்ன சொல்ல வருது அப்படின்னா, பணத்தோட டெஃபினிஷன் சொல்றாங்க. பணத்தோட டெஃபினிஷன் ஒருத்தர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? இப்போ பணத்துக்கு டெஃபினிஷன் எதுவும் கிடையாது, பணம் என்ன செய்யறது அதுதான்ப்பா பணம், வேற எதுவுமே நம்ம பணம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சொன்னது யாரு அப்படிங்கிறாங்க? வாக்கர். ஓகேங்களா? வாக்கர். இந்த டெஃபினிஷன் வந்து வாக்கர். மீதி தான் நமக்கு தெரியும். ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை, குமாரப்பா தமிழ் இந்தியாவை சேர்ந்த ஒரு எக்கனாமிக்ஸ், அம்பேத்கர் தெரியும் ஒரு எக்கனாமிக்ஸ், ஒரு பொலிட்டீஷியன், அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி தரக்கூடிய ஒரு நபர். ஓகே, அம்பேத்கருடைய ஒரு புத்தகம், அந்த புத்தகம் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய ஆர்பிஐயுடைய உருவாக்கத்திற்கே காரணமாக இருக்கிறது. ஓகேங்களா? உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்கா, அந்த ஆர்பிஐயுடைய செயல்பாடு காரணமாக இருக்கும். அது எந்த புக்கு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. முப்படை மாணவர்களுக்கு நான் நேத்தா கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நேத்தா கிளாஸ்லேயே சொல்லுவேன். அடுத்து, இந்திய வங்கியியல் கட்டுப்பாடு சட்டமா? எஸ் எஸ், இந்திய வங்கியியல் கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஓகே, கட்ட ஆண்டு கிடையாது, கொண்டு வரப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு அப்படின்னு கேக்குறாங்க? ஒண்ணுமே இல்லை. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆக்சுவலா ஒரு வங்கிக்கு பர்மிஷன் கொடுக்கறது, வங்கிக்கு லைசன்ஸ் வாங்குறது, ஒரு வங்கினா இப்படிதான் இருக்கணும், அந்த வங்கி ஆர்பிஐல எவ்வளவு டெபாசிட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசக்கூடிய ஒரு சட்டம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த சட்டம் தான். இது எல்லா வங்கியிலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சட்டம். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமும் கூட. இந்திய வங்கியல் கட்டுப்பாடு சட்டம் 1949. ஓகே, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம்.
மேட்ச் த ஃபாலோயிங் சிக்ஸ்த் புக்கில் இருந்து எடுக்கலாம். ஓகேவா? சிக்ஸ்த் புக்கில் இருந்தால் எடுத்திருக்கோம், கொஞ்சம் ஒரு சில விஷயம் மாட்டிருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி மாத்திர விஷயம் தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? சொல்லாமா, ஃபஸ்ட்டு பாருங்கள், கால்நடை வளர்ப்பு இந்த துறை தான் எந்த துறை? ஓகே, கால்நடை வளர்ப்பு ஓப்பனாக தெரியுது, இது என்னது முதல் நிலை தொழில். நான் வச்சுருந்தேன் சார், வேளாண் மீதான கால்நடை வளர்ப்பு அது சொன்னேன், வேளாண் சார் தொழிற்சாலை தான் கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, உணவு பதப்படுத்தல். ஃபஸ்ட்டு உணவு பதப்படுத்தல்னா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரு பொருளை அல்லது கெட்டு போகாமல் வச்சுக்க பேர் தான் உணவு பதப்படுத்த சொல்லுவாங்க. பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, நீங்கள் பெரிய பெரிய மால்லாம் போனீங்கன்னா, அங்கே பெரிய ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன், ஓகே, மீன் நல்லவர்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக அது கெட்டு போகாமல் வச்சுருப்பாங்க, அது உணவு பதப்படுத்தல். ஓகேங்களா? அப்போ உணவு பதப்படுத்தல் இரண்டாம் நிலை தொழில் நான் கிளாஸில் சொல்லியிருப்போம். வங்கியியல் அப்படின்னா இது வந்து ஒரு பொருளை வாங்க வைக்கிறது கிடையாது, இது வந்து ஒரு சேவைத்துறை, அதனால இது மூன்றாம் நிலை தொழில். அப்போ ஒன், சாரி, ஃபஸ்ட்டு டூ, அடுத்து வந்து ஒன், அடுத்த பார்த்தீங்கன்னா வங்கி இருக்கு த்ரீ, அடுத்தனா பருத்தி ஆலை அப்படின்னு என்ன சொல்றாங்க, வேளாண் சார் தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஃபோர், அப்போ டூ ஒன் த்ரீ ஃபோர் எந்த ஆப்ஷன் இருக்குது? எஸ் ஏ ஆப்ஷன், டூ ஒன் த்ரீ ஃபோர் முடிஞ்சதா? அப்போ கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியியல், பருத்தி ஆலை, இது எல்லாமே மேட்ச் தான் ஃபாலோ மேட்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள். இது நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மெட்டீரியலே கொடுத்துருப்போம், கண்டிப்பாக நான் படிக்கவும் சொல்லியிருப்பேன். ஓகே, மூணு துறையும் என்ன டெஃபினேஷன் சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து வளர் வீத வரிக்கு, சாரி, வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி அப்படின்னு என்ன கேட்குறான். ஓகே, வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள, ஃபஸ்ட்டு வளர் வீத வரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வருமானம் உயர 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 என்ன ஆகும் அப்படின்னா வரியும் உயரும். இதுக்கு பேர் தான் வளர் வீத வரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்லியிருந்தேன் கணக்கு போட்டு பார்த்தது 480,000 சம்பாதிக்கிறோம் சொல்லியிருந்தோமா? அப்போ 480,000 சம்பாதிக்கிறோம், அப்போ 480,000 சம்பாதிச்சா ஒரு குறிப்பிட்ட வரி, மேபி அதை விட தாண்டி ஒரு 10-15 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன், முடியாது, 15 லட்சம் ரூபா சம்பாதிச்சா அதுக்கு அதிகமாக போடக்கூடிய வரிக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, வளர் வீத வரி. அப்போ வருமானம் உயர 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 வரியும் உயர்கிறது. ஓகே, வளர் வீத வரிக்கு எதிராக, அதிலே சொல்லிட்டாங்க எதிராக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வளர் வீத வரிக்கு எதிராக இருக்கக்கூடியது தேய்வு வீத வரி. அப்போ அதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, வருமானம் உயர 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 வரி குறையும், அவ்வளோ, அப்படி உள்டாவாக இருக்கு. ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த ஏ ஆப்ஷன் ஏ என்ன, விகிதாச்சார வரி அப்படின்னா, நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 10 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ், அதுதான் அந்த வரிங்கிறது மாறவே மாறாது வருமானத்திற்கு முடியல, அதுக்கு பேர் தான் விகிதாச்சார வரி. ஓகேங்களா? அடுத்து வங்கி பணம் என்பது எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வங்கி பணம் நம்ம கிளாஸ்ல நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், என்னன்னா ரெண்டு இது இருக்கும். ஓகேங்களா? ஒன்னு வங்கி பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், என்ன கான்செப்ட், நெகிழி பணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெகிழி பணம் என்ன சார், நெகிழி அப்படின்னா என்னது, பிளாஸ்டிக்னு அர்த்தம். ஓகே, பிளாஸ்டிக் மணி, இது பேங்க் மணி. ஃபர்ஸ்ட் நெகிழி பணம்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ரூபாய் நோட்டு கிடையாது, ஏடிஎம் அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சொல்றோமா, அதுதான் நெகிழி பணம். ஓகே, கடன் அட்டை, பற்று அட்டை, இந்த ரெண்டும் சொல்லுவாங்க நெகிழி பணம் சொல்லுவாங்க. அப்போ வங்கி பணம்னா காசோடை, செக்கு வங்கி பணம், வரைவு அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் அதுவும் வங்கி பணம், கடன் அட்டை பற்று அட்டை அதுவும் வங்கி பணம். ஓகே, அப்போ மேற்புரிய அழைப்பு அதுதான் ஆன்சர் சொல்லிட்டேன்னா. அப்போ வங்கி பணம்னா எதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கோங்க, இந்த மூணு வங்கி பணம், நெகிழி பணம்னா இது மட்டும், ஓகே, கடன் மற்றும் பற்று அட்டைகள், அந்த ஏடிஎம் கார்டும் கிரெடிட் கார்டு மட்டும் தான் என்னது சரி நெகிழி பணம் சொல்றாங்க. நெகிழினா பிளாஸ்டிக், அந்த அட்டைங்கிறது ஒரு பிளாஸ்டிக் தானே, அதனாலதான் பிளாஸ்டிக் மணி சொல்றாங்க. ஓகே, 19 பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பாளர் யார், நல்ல ஞாபகம், இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு ஃபுல்லா தெரியினாலும் பரவாயில்ல, அதற்கு ஒரு வார்த்தை இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, பணவியல், நிதி தகவல் சேகரிப்பு, இந்த ரெண்டு வார்த்தை பாதி பேருக்கு என்னன்னே புரியாது, சரி விட்டுருங்க. பணத்தோடைய வெளியீட்டுக்கு யார் பொறுப்பாளர், பணத்தை வெளியிடுறது யார், யார் அச்சிட்டு வெளியிடுறா, உலகத்துக்கே தெரியும் யார் தான், இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? இந்தியாவில் பணத்தை வெளியிட்டு அச்சிட்டு வெளியிடுறது யார் தான், இந்திய ரிசர்வ் வங்கி. அவங்க தான் பணவியலுக்கும் நிதி தகவலுக்கும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா பொறுப்பு. அப்போ ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 1935. அதோட இப்போதைய தலைமையகம் எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. ஓகேங்களா? மும்பையில் இருக்குது தலைமையகம். ஒரிஜினலாக ஃபர்ஸ்ட் எங்கே இருந்தது அப்படின்னா கல்கத்தாவில் இருந்திருக்கும். எப்போ மும்பைக்கு மாற்றுவாங்க, 1937 மாற்றுவாங்க. 1949 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்பிஐ நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்பிஐ நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. ஆர்பிஐயோடைய முதல் கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண போய், நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் நினைக்கிறேன், இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. திட்டக்குழுவுக்கு மாற்று அமைப்பு எது
நம்ம கிளாஸ் திட்டக்குழுவுக்காக ஒரு கிளாஸே போட்டிருந்தோம். ஒரு வீடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தனியா திட்டக்குழுனா என்ன, அதை டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் லாஸ்ட் பாயிண்டா, திட்டக்குழு 2014 ஒழிக்கப்பட்டது, மோடி வந்ததுக்கு அப்புறம் என்ன புதுசா ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு மாற்று அமைப்பு, அந்த அமைப்புல எதெல்லாம் வந்து ஒரு டிராபேக்கா இருந்ததோ அதுதான் இந்த அமைப்புல சரி செய்யப்பட்டது. ஆனா அது இது ஒரே மாதிரி தான், ஒரே வேலை தான் செய்யும், ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறுது. அப்ப திட்டக்குழுவுக்கு எதிராக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படி பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். ஓகேவா? அப்ப எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1, திட்டக்குழு ஒழிக்கப்பட்டது 2014. ஓகே, திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா வீடியோலயே. அப்ப மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பாருங்க, லோக் ஆயுக்தா லோக் அதாலத், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரப்ஷன், ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற அமைப்புகள். அடுத்து பொதுத்துறை வங்கிக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, ஒரு நல்ல ஒரு க்வெஸ்சன் பாருங்க. பொதுத்துறை வங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க், சிம்பிளா சொல்ல போனோம். ஓகே, கவர்மெண்ட் பேங்க் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க், பொதுத்துறைனா பப்ளிக் செக்டர் பேங்க். அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு எது? அப்ப கீழே இருக்கக்கூடிய எல்லா பேங்கையும் ரீட் பண்ணணும், அதை எதெல்லாம் பிரைவேட் பேங்கோ அதை அடிச்சிருங்க, மீதி இருக்கு கவர்மெண்ட் பேங்க் தான் ஆன்சர் இருக்கு. லட்சுமி விலாஸ் பேங்க், நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லட்சுமி படம் போட்டிருக்கும் எல்விபி அப்படின்னு சொல்லிட்டு அதுல லோகோவிலேயே சொல்லியிருப்பாங்க. அப்ப அது கண்டிப்பா என்னது? அது ஒரு பிரைவேட் பேங்க் தான். அப்ப அது ஆன்சர் கிடையாது. அடுத்து ஐசிஐசிஐ, நிறைய இடத்துல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஓகே, அதுவும் ஆனா பிரைவேட் பேங்க் தான், ஆனா அது ஆக்சுவலா ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இருந்தது, அப்புறம் பிரைவேடைசேஷன் மாத்திட்டாங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி ப்ளூ கலர் லோகோல இருந்திருக்கும், அதுவும் ஒரு பிரைவேட் பேங்க். ஓகே, அப்ப அதுவும் ஆன்சர் கிடையாது. பொதுத்துறை வங்கிக்கு எடுத்துக்காட்டு சிண்டிகேட் வங்கி. ஓகேங்களா? பொதுத்துறை டேஷ் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய 9th புக்ல நீங்க புக் எடுத்து பாருங்க, புக் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க இருக்கீங்க, நம்ம கேட்கக்கூடிய பி சர்டிபிகேட் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். எல்லாமே ஓப்பன் புக் கொஸ்டின் தான், புக்ல இருந்து எடுக்கப்பட்ட டைரக்ட் கொஸ்டின் தான். 9th புக்ல சம்திங் ஒரு 4th லெசன் நினைக்கிறேன், பொருளாதாரம் 4th லெசன்ல என்ன பண்ணிருப்பாங்க, 2nd லெசன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படியே ஒப்பிட்டு காமிச்சிருப்பாங்க. பாக்ஸே இருக்கும், அந்த பாக்ஸை படிச்சுமே அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்ப பொதுத்துறைனா கவர்மெண்ட் கம்பெனி, தனியார் துறையா பிரைவேட் கம்பெனி. பொதுத்துறை என்னதான் நோக்கமா வச்சிருப்பாங்க? சேவை தான் அவங்களோட மெயின் நோக்கம். ஓகேங்களா? தனியார் துறையின் நோக்கம் லாபம் லாபம் லாபம், அது மட்டும்தான். ஓகேங்களா? ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட். ஓகேங்களா? பொதுத்துறையின் நோக்கம் என்ன? சேவை தான் நோக்கம். தனியார் துறை நோக்கம் தான் இது கீ கிடையாது, இது இ லாபம் தான் நோக்கம். ஓகே, இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழிற்கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன சொல்றாங்க? ஓகே, தொழிற்கொள்கை தீர்மானம், அதாவது தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைய வருஷம் இருக்குங்க. ஓகேடா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போடப்பட்டது 1949 போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸா தொழிற்கொள்கையை போட்டிருப்பாங்க. ரெண்டாவது தொழிற்கொள்கை தீர்மானம் போடப்பட்டது 1956. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தோற்றத்திற்கு காரணமா அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி புதிய தொழிற்கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1991. அதான் என்ன சொல்றாங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புதிய தொழிற்கொள்கை சொல்லுவாங்க, புதிய பொருளாதார கொள்கை கூட சொல்லுவாங்க. அடுத்து வங்கிகளின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. வங்கிகளின் தலைநகரம், ஓகே, அப்ப இந்த பிளேஸ்ல அதிகமான ஒரு பேங்க்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் அமைஞ்சிருக்குது. எந்த ஊர் அப்படின்னா நம்ம ஊர் தான். ஓகே, சென்னை. அப்ப ஆல்ரெடி சென்னைக்கு இன்னொரு பட்டப்பெயர் கூட இருக்குது, பட்டப்பெயர்ல ஒரு அடைமொழி இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்டிராய்டு என்று அழைக்கப்படுகிறது, அது ஒரு அடைமொழி இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல சென்னை தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சென்னையவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்திற்காக வெளிநாடுகள்ல இருந்து கூட நம்ம ஊருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா? பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, அதுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுல இருந்து, ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து நம்ம ஊருக்கு ட்ரீட்மெண்ட் கூட சென்னைக்கு வராங்க. அதனால என்ன சொல்றாங்க, சென்னை மருத்துவ தலைநகரம் கூட சொல்றாங்க. சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தவில்லை? பயன்படுத்தவில்லை, எதை பயன்படுத்தல அப்படிங்கிறாங்க. சமூக பொருளாதார முன்னேற்றம்னா ஆயுட்காலம் கண்டிப்பா பேசணும். வாழ்க்கையுடைய தரம் உயருது அப்படின்னா ஆயுட்காலம் உயர்ந்தாதான் பொருளாதாரமும் சமூகமும் உயர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒண்ணு இல்லை, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை தான் இன்டெரக்டா மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அதுவும் நம்ம பார்க்கணும். வேலை வாய்ப்பு, வேலை கிடைச்சாதான் சோத்துக்கே வெளி. அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கணும். அப்போ இந்த மூணுமே சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிதான். இந்த கருப்பு பணம் மட்டும்தான் ஆன்சர். ஓகே, அது மட்டும்தான் பயன்படுத்தவில்லை, குறியீடா கருப்பு பணத்தை தான் பயன்படுத்தவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப ஆயுட்காலங்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க 1951 சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆட்கள் போக 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருடைய ஆட்களும் கிட்டத்தட்ட இப்பதான் நம்மளுடைய ஆட்களும் கிட்டத்தட்ட 67-68 ரேஞ்சுக்கு இந்த வருஷம் ஒரு மனிதன் சராசரியாக இவ்வளவு வருஷம் உயிர் வாழணும் அதுக்கு பேர் தான் ஆயுட்காலம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அப்ப 25 க்வெஸ்சன் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி போன வீடியோல, அதாவது அந்த ஸ்டக்கான வீடியோல நம்ம கொஞ்சம் க்வெஸ்சன் பார்த்தோம், 9 க்வெஸ்சன் பார்த்தோம். இப்போ அடுத்தடுத்து கண்டினியூஸா இருக்கக்கூடிய ரிமைனிங் வீடியோ தான் அடுத்த எபிசோடுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா. தேங்க்யூ.